ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்க வினோதினிதான சேகர். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம், பைனாப்பிள் கேசரி. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்துட்டு பைனாப்பிள் ஹல்வா போட்டிருக்கோம், நீங்க யாரும் அதை பார்க்கல அப்படின்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் பைனாப்பிள் கேசரி. முக்காவாசி நம்ம கல்யாண வீடுகளில் வந்துட்டு கேசரின்னு வச்சா பைனாப்பிள் கேசரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலாக இருக்கிற கேசரி வந்துட்டு வெறும் ரவா மட்டும்தான் இருக்கும், இதில் இடையில வந்து பைனாப்பிள் கடி போடுறதுனால அதோட ஜூசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் இங்கே இப்போ எடுத்துருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பைனாப்பிள், அதாவது என்னன்னா ரொம்ப கனிஞ்ச பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு திராட்சையை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், வேறு நான் முந்திரி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா பைனாப்பிளே கொஞ்சம் நல்லா கடிப்படுற மாதிரி இருக்குங்கிறனால முந்திரி நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து இதை வறுக்கிறதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் இதில் வந்து ஒரு 20-25 கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் இது நல்லா பலூன் மாதிரி ஆனதும் இதை எடுத்துடலாம். இப்போ திராட்சை ரெடியாகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் இதுக்கு 2 கப் ரவை எடுத்திருக்கேன். இது நீங்கள் ரோஸ்டடும் வாங்கிக்கலாம், இல்லை நார்மல் ரவையும் எடுத்துக்கலாம். பட் ஈவன் தோ ரோஸ்டர் நம்ம ரோஸ்டட் ரவை வாங்கினாலுமே நம்ம இன்னொரு தடவை நெய்யில் வறுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த 2 கப் ரவையை இதில் சேர்த்துக்கலாம், அந்த இருக்கிற நெய்யோடவே. நம்ம வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம், பட் ஆனால் இதுவே போதும், ரொம்ப நெய் சேர்த்தா நல்லா இருக்காது, திகட்டும். இப்போ இதை நல்லா வாசம் வர அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதுக்கு நான் வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணால் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் வந்துட்டு 1 கப்புக்கு 1/2 கப்னு சேர்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து 1 கப்புக்கு 1 கப் பைனாப்பிள் சேர்ப்பாங்க, அதை ஒரு ஒருத்தரோட டேஸ்ட்டு பொறுத்து தான். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதாவது 2 கப் ரவைக்கு வந்துட்டு 1.5 கப் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு வேணும் அப்படின்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி சாஃப்ட் ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு இப்போ நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்க்குறேன், அதாவது இந்த அன்னாசி பழத்து கூட கோட் ஆகிறதுக்காக மட்டும்தான், இது ரவைக்காக இல்லை. 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது நல்லா கேரமலைஸ் ஆகி வரட்டும். இப்போ நம்ம போட்ட சர்க்கரைலாம் நல்லா இது கூட சேர்ந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 கப் ரவை சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நான் 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன், அதாவது 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி. ஸோ 5 கப் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பால் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் குக்கிங் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கிட்டே சேர்க்கணும், இல்லைனா கட்டி தட்டிடும். இப்போது ரவை நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கட்டி சுத்தமாக இல்லை. இந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் இதில் வந்துட்டு ஒரு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளை சர்க்கரை, இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும், கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கலாம். இப்போது இதில் வந்து உங்களுக்கு சுகர் பத்தலைன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வந்துட்டு நம்ம கலர் பவுடர் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம். எல்லோ கலர் இருக்கு இல்லையா, எல்லோ கலர் ஃபுட் கலர் கேசரி பவுடர், அதில் எல்லோ கலர் எடுத்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி கலக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்சுருக்கிற திராட்சை, 1 டேபிள்ஸ்பூன் நெய் பாருங்கள், அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் கலரி விட்டாச்சு. நமக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் வருது பாருங்கள், சுத்தமாக இந்த மாதிரி வரணும், எங்கேயுமே கட்டியே இல்லை. அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கேசரி மட்டும் இல்லை, ரவையில் நீங்கள் எது பண்ணாலுமே 1 கப் ரவைக்கு 2.5 கப் அளவு உங்களுக்கு 1 பிஞ்ச் உப்பு மட்டும் நீங்கள் தண்ணி கொதிக்கும் போதோ இல்லை சக்கரை போடும்போதோ சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கடைசியாக சேர்க்குற நெய்யை வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷைனிங்காக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.